திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஒன்றியம் தெற்கு வடக்கு அனைத்து இந்திய அண்ணா திமுக ஒன்றிய கழகம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இடைக்கால பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க சொத்துவரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்டவற்றினால் மக்களை வாட்டி வதைக்கும் திமுக அரசை கண்டித்தும், உயர்த்தப்பட்ட கட்டணங்களை திரும்ப பெற வலியுறுத்தியும் அத்திமடை கடத்தெருவில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சிங்காரவேல், தெற்கு ஒன்றிய செயலாளர் லட்சியம் பாலகிருஷ்ணன், திருத்துறைப்பூண்டி நகர செயலாளர் சண்முக சுந்தர் மற்றும் வழக்கறிஞர் அணி பிரிவு செயலாளர் சுரேஷ்குமார், சுரேந்தர் மற்றும் முத்தும்பேட்டை ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட ஒன்றிய நகரக்கிளை பொறுப்பாளர்கள் சுமார் 1000 மேற்பட்டோர் கலந்து கொண்டு திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு எதிராக தொடர்ந்து மக்கள் மீது சுமந்து வரும் வரிகளை குறைக்க வேண்டும் என மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அத்திமடை கடைவீதியில் நடைபெற்றது.